சமயம் இதோ இன்று இங்கு உங்களின் தமிழ் முழக்கம் கேட்க காத்திருக்கிறோம். வருக தமிழ் அமுதை தருக. சீர்திருத்தா பள்ளி இருக்கல, நாங்க சீர்திருத்தா பள்ளி இருக்கல கட்டுறவங்க. கதிர் வெடித்து பிளவு விட கடல் குதித்து சூடாக்க, முழு மிக நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் வருமுன் முன்தோன்றி மூத்த தமிழுக்கு என் தலை வணக்கம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அன்றைய சென்னை ராஜதானியில் ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் தமிழர்கள் வர்ணாசிரம தர்மத்தினுடைய கொடுமைக்கு ஆளாகி உரிமையற்றவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இழிவாக நடத்தப்பட்ட வேளையில் நடேசனார் 1912 சென்னை திராவிடர் சங்கத்தை தொடங்கி சர் பிட்டி தியாகராயர் மலையளவு செல்வம் குவித்திருந்த அந்த பெருஞ்செல்வர் மயிலாப்பூரிலே இருக்கக்கூடிய கோவிலுக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்திற்கும் அன்று 500,000 ரூபாயை கொடையாக வழங்கி அந்த கோவில் திருமுழுக்காட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்த அந்த கொடை வள்ளல் திருமுழுக்காட்டு விழா நடைபெறுகிற போது மேடைக்கு அழைக்கப்படாமல் மூலையிலே உட்கார வைக்கப்பட்டு அவருக்கு ஏவலாளியாக இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியனாக இருக்கக்கூடிய ஒருவரை அவர் பிராமணர் என்ற காரணத்தினால் அவரை அந்த மேடையிலே கௌரவப்படுத்திய காட்சியை கண்டு மனம் உடைந்து அதுவரை கருத்து வேறுபாடு கொண்டிருந்த தரவாட் மாதவன் நாயர் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று இந்த இழிநிலைக்கு எதிராக நாம் பொங்கி எழ வேண்டும், அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்று சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன், தென்னிந்திய விடுதலை இயக்கம் தான் சரியாக மொழிபெயர்த்தார். அது நடத்துமை சங்கமாக தொடங்கப்பெற்று 1925 அதுவரை காங்கிரஸ் கட்சியிலே தலைவராக இருந்த அறிவாசான் பெரியார் ஈவேரா அவர்கள் சேரன்மாதேவி குருகுலத்தில் பார்ப்பன மாணவர்களுக்கு முதலிடம் உணவு வழங்கும் இடத்தில் மற்ற மாணவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு வெளியிலே நிறுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தி அறிந்து பொங்கி எழுந்து போராடத் தொடங்கி காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி 1925 சுயமரியாதை இயக்கம் கண்டு அதன் பின்னர் பி டி தியாகராயரும் நாயரும் நடேசனரும் இருக்கின்ற இயக்கத்துக்கு நீதி ஜஸ்டிஸ் என்ற ஏடு நடத்தப்பட்ட காரணத்தால் நீதி கட்சி என்று பெயர் பெற்ற இயக்கத்திற்கு வந்து சேர்ந்து செந்தமிழ் மொழிக்கு ஆபத்து வருகிறது, வடவாரிய மொழி படையெடுத்து வருகிறது, 1000 ஆண்டுகளுக்கு தொன்மையான மொழி, மனித இனத்தின் முதல் மொழி, 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே காவிரி பூம்பட்டினம் என்ற அழகிய நகரம் கண்ட மொழி, மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழ்வு ஆய்வுகளிலே கண்டெடுக்கப்பட்ட சான்றுகளில் அங்கு இருந்த நாகரீகம் சிந்துவெளி நாகரீகம், திராவிடர் நாகரீகம்,
என்று ஈவாஸ் பாதிரியார், எல்லிஸ் பாதிரியார் போன்றவர்கள் சொல்ல மறைமலை அடிகள், இறை நம்பிக்கை கொண்ட மறைமலை அடிகள், தமிழ் தனி தமிழ்தான் ஒலிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன் அருமை மகள் நீலாம்பிகை அம்மையாரிடம் இனி தனித்தமிழிலே உரையாடுவோம், தனி தமிழை காப்போம் என்று அதே 1916 தனித்தமிழ் இயக்கம் கண்ட பின்னர் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட பெரியார் இறை வழிபாட்டிலே ஈடுபாடு கொண்டிருந்த மறைமலையடிகளை அமர வைத்து தான் நின்று கொண்டு மறைமலை அடிகள் எழுதிய பண்டை தமிழரும் ஆரியரும் என்ற நூலை கையில் வைத்து ஒவ்வொரு கூட்டத்திலும் மறைமலை அடிகளினுடைய கருத்துக்களை எடுத்து மேற்கோள் காட்டி தமிழை காக்க 37 இந்திய எதிர்ப்பு மாநாட்டுக்கு மறைமலை அடிகள் தலைமை தாங்க தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அந்த மாநாடுகளிலே முழங்க 1938 ஜூன் 3 மீண்டும் இந்திய எதிர்ப்பு மாநாட்டுக்கு மறைமலை அடிகள் தலைமை தாங்க நாவலர் சோபசுந்தர பாரதியாருடன் பெரியாரும் அண்ணாவும் உரை முழங்க அஞ்சாரஞ்சர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி திருச்சி உறையூரிலே இருந்து நடந்தே வந்து கடற்கரையிலே மறைமலையடிகள் தலைமையிலே அந்த இந்திய எதிர்ப்பு நடைபயணத்தை நிறைவு பெற செய்ய நீதிமன்றத்தின் குற்றவாளி கூட்டிலே தந்தை பெரியார் நிறுத்தப்பட நீதிபதியை பார்த்து தண்டிக்க வேண்டும் என்பதற்காகவே உட்கார்ந்திருக்கிற நீதிபதி அவர்களே, எவ்வளவு அதிகபட்ச தண்டனை உங்கள் சட்டத்தில் கொடுக்க முடியுமோ எனக்கு கொடுங்கள், எவ்வளவு குறைந்த வசதியுடைய சிறையை கொடுக்க முடியுமோ அந்த சிறையை கொடுங்கள் என்று 3 பெரியார் இவே ராமசாமிக்கு சிறை தண்டனை என்றவுடன் வெளியில் இருந்தவர்கள் கண்கலங்கி அழுத போது சிரித்த முகத்தோடு 3 என்று முழங்கியவாறு வெண்ணிற தாடி காற்றில் அசைய போட்டிருந்த அந்த சார்வையை எழுந்து விட்டவாறு வெள்ளாரி சிறைக்கு அனுப்பப்பட்டு அதே காலகட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட நடராசன், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்த நடராசன், 38 அந்த போராட்ட களத்துக்கு சென்ற நடராசன் ஜனவரி 12 சிறையிலே மரணமடைய மார்ச் 15 தானமுத்து மரணமடைய இந்த வீர தியாகிகள் உயிர் மரியாதார்களை அதனை தொடர்ந்து ராஜகோபாலாச்சாரியார் முதலமைச்சராக இருந்து கொண்டு வந்து திணித்த இந்தி பின்வாங்கி ஓட அத்தகைய வரலாற்றின் தியாக வரலாற்றின் அடித்தளம் அமைத்த பிண்டி தியாகராய பெயராலே அமைந்திருக்கின்ற கல்லூரியில் தமிழ் மாணவர் மன்றத்தின் ஆண்டு விழாவில் நான் உரையாற்றுகின்ற அரியலூர் வாய்ப்பினை வழங்கிய தமிழ் மாணவர் மன்ற நிர்வாகிகளுக்கும் மாணவர் மன்றத்திலே இருக்கின்ற மாணவ தோழர்களுக்கும் மறவாத நன்றியை தெரிவிக்கும் நேரத்தில் நிகழ்ச்சிக்கு தலைமையாற்றி உரையாற்றிய கல்லூரி முதல்வர் முனைவர் பேராசிரியர் ரவிச்சந்திரமாம் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற பிட்டி தியாகராயருடைய கொடிவடியிலே வந்த மரியாதைக்குரிய தியாகராஜ் செட்டி கல்வி நிறுவனங்கள் அறக்கட்டளையுடைய செயலாளர் மேலகு குமாரசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற முன்னாள் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் திருமலையா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற தமிழ்துறை தலைவர் முன்னாள் பேராசிரியர் மணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு காரணமாக என்னை அழைத்து நெடிய அறிமுக உரை தந்து எனக்கு பெருமை கொடுத்த
பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் மகாதேவன் அவர்களே, தொடக்கத்திலே உணர்ச்சி மயமாக இங்கே வரவேற்புரை ஆற்றிய தமிழ் மாணவர் மன்றத்தின் சார்பிலே வரவேற்புரையாற்றிய வரலாறு இரண்டாம் ஆண்டு மாணவர் அன்பு தம்பி முனீஸ்வரன் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கிற செல்வி மீனலோசினி அவர்களே, முதலாம் ஆண்டு இளம் விலங்கியல் மாணவி, இங்கே அழகு தமிழில் தொகுத்து வழங்குகின்ற பேராசிரியை முனைவர் சுஜாதா அவர்களே, பேராசிரியை முனைவர் செக்கொடி அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடகங்களின் நண்பர்களே, வணக்கம். பரபரப்பான ஒரு சூழலில் அனல் பாயும் அரசியல் வெப்பம் மிகுந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கல்லூரிகளிலே சென்று பலர் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஐந்தாறு நாட்களுக்குள் வைகோ தியாகராயர் கல்லூரிக்கு போகிறாரே, திராவிட இயக்கத்தின் அடிநாதமாக திகழ்ந்த தியாகராயருடைய பெயரால் அமைந்திருக்கிற கல்லூரிக்கு செல்கிறாரே, அறக்கட்டளையின் தலைவராக பொன்மராச்செம்மல் மக்கள் கழகம் எம்ஜிஆர் சேவை செய்த கல்லூரிக்கு செல்கிறாரே, முதலமைச்சர் ஆனவுடன் முதன் முதலாக வந்து உரையாற்றிய அன்றைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த சங்கநாதம் எழுந்த கல்லூரிக்கு செல்கிறானே. எனவே சூடான செய்திகள் கிடைக்கும் அரசியலில் கல்லூரிகளுக்கு சென்று பேசுகிறவர்களுக்கெல்லாம் இவன் பதில் சொல்வார் என்று பேராவை கூர்தீட்டிக் கொண்டு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே, நீங்கள் மிகவும் ஏமாந்து போவீர்கள். நான் கல்லூரிகளில் கட்சி அரசியல் பேசுகிறவன் அல்ல. என்னுடைய பொது வாழ்வில் இதுவரை நூற்றுக்கணக்கான கல்லூரிகளில் உரையாற்றி இருக்கிறேன். எந்த கல்லூரியிலும் நான் கட்சி அரசியலையோ அல்லது ஒரு அரசியல் கட்சி விமர்சனத்தையோ நான் ஒரு நிமிடம் கூட அதற்காக பயன்படுத்தியதில்லை, என்றும் பயன்படுத்த மாட்டேன் என்பதை தொடக்கத்திலேயே தெரிவித்து விடுகிறேன். ஏனெனில் மாணவர்கள் என்றாலே அந்த பருவத்தை கடந்து வந்தவன் என்பதால், அதுவும் எங்கள் தலைமுறை மாணவர்கள் அணுகுமுறைக்கும் இன்றைய தலைமுறை மாணவர்கள் அணுகுமுறைக்கும் பெரிய இடைவெளியும் வேற்றுமையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கவலை தருகிற சம்பவங்கள், நான் நாளேடுகளிலே படிக்கின்ற இந்த சூழலில் நான் பயின்றது புனித சவேரியார் கல்லூரி தாமிரபரணிக்கரையிலே பாளையங்கோட்டையில் இளங்கலை பொருளாதாரம், அதன் பிறகு நான் முதுகலை பொருளாதாரம் மாநில கல்லூரியிலே பயின்றேன். அங்கு அரசியல் உண்டு, கட்சி சார்புள்ள மாணவர்கள் உண்டு, கடுமையான கருத்து வேறுபாடுகள் உண்டு, கைகலப்பு நடந்ததில்லை, கருத்துக்கள் மோதியது உண்டு, எங்களுக்குள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில்லை. ஆனால் சில மாதங்களாக ஒரு சில ஆண்டுகளாக நம்முடைய மாணவ செல்வங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஆயுதம் எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்குகிறார்கள், கல்லூரிகளுக்குள்ளே ஈட்டி அறிவாளோடு வருகிறார்கள், கல்லூரி வளாகத்திலே வெடிகுண்டுகளோடு வருகிறார்கள், ரயில்வே நிலையத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கி தலையை பிளக்கிறார்கள், பேருந்திலே வருகிற வாக்குவாதம் சண்டையாக மாறுகிறது, அந்த சண்டையில் ஈடுபட்ட மாணவன் எந்த கல்லூரியோ அந்த கல்லூரியைச் சேர்ந்த ஒரு 50-100 பேர், அதே மோதலில் ஈடுபட்ட இன்னொரு மாணவனை சார்ந்த கல்லூரியின் மாணவர்கள் ஒரு 50-100 பேர் கண்ட இடங்களிலே தாக்கி ஒருவர் வெட்டிக் கொள்கிறார்கள் என்ற செய்தி என் இதயத்தை பிளந்து கொண்டிருக்கிறது. எங்கே போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. எல்லோரும் அந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் கலவரத்தில் ஈடுபடுவதில்லை,
சென்னையிலே லட்சக்கணக்கான மாணவர்கள் பயில்கிறார்கள். அவர்கள் படிப்பில் முன்னேற்றத்தில் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு 10-15 மாணவர்கள் ஒரு கல்லூரியில், பேருந்து நிலையத்தில், ரயில்வே நிலையத்தில் அறிவாள் முறையில் தாக்கிக் கொள்ளுகிற போது இந்த இளைய சமுதாயத்தின் எதிர்காலத்தை பற்றிய கவலை வருவதோடு மாணவர்கள் என்றாலே முரட்டு கூட்டத்தினர் என்ற எண்ணம் மக்களிடம் ஏற்படுகிறது. எனக்கு நான் பயின்றது மாநில கல்லூரியில், அங்கு கருத்து வேறுபாடு உண்டு. நான் திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அமைப்பிலே இருந்தேன், இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தில் இருந்தேன், கல்லூரியின் சிறந்த பேச்சாளராக இருந்தேன், கல்லூரி பேச்சு போட்டிகளிலே விருதுகள் பெற்றுக் கொண்டு வந்த அந்த கல்லூரிக்கு தந்தேன். ஆனால் ஒரு நாள் கூட ஒருவர் ஒருவர் கை நீட்டி அடித்துக் கொண்டதில்லை. அதே கல்லூரியில் வெட்டுக்குத்து ரத்த கலரி ஏற்படுவதை நினைக்கிற போது, நான் பயந்த கல்லூரியா, தமிழ் தாத்தா உவேசாதினுடைய சிலை உலப்பிலே எழுப்பப்பட்டிருக்கிற கல்லூரியா, இந்தியாவின் பழமையான கல்லூரியா, அங்காய்ந்த நிலைமை. நான் கல்லூரி வாசலுக்கு சென்றேன் மாணவர்களே, 2009 சென்றேன். ஈழத்தில் இனக்கொலை, இதயத்தில் ரத்தம் என்ற குறுந்தட்டை, Genocide of Eelam Tamils, Hearts Bleed, ஈழத்தில் இனக்கொலை, இதயத்தில் ரத்தம் என்று ஒரு மணி நேரம் அங்கு நடைபெற்ற படுகொலை காட்சிகளை, சின்னஞ்சிறு பிஞ்சுகள் கொல்லப்பட்டதை, நமது தமிழ் சகோதரிகள் நாசமாக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு துடிக்க துடிக்க கொல்லப்பட்டதை, கர்ப்பிணி பெண்களின் வயிறு கிழிக்கப்பட்ட அந்த திசுக்கள் மண்ணில் வீசப்பட்டதை, இசைப்பிரியா நாசமாக்கி கொல்லப்பட்டதை, 8 இளம் தமிழர்கள் அம்பலமாக இழுத்து வரப்பட்டு உச்சந்தலையில் சுட்டுக் கொல்லப்பட்டதை, தமிழர்கள் காலத்தில் 1000 ஆண்டுகளாக கொட்டம் அமைத்து குடி உயர்த்தி தனி அரசு அமைத்து வாழ்ந்த அந்த தமிழ் ஈழத்தில் சிங்களவர்கள் தாக்குதலை, அதற்கு உதவிய இந்திய பேரரசு உள்ளிட்ட 7 அணு ஆயுத வல்லரசுகளின் ஆயுத தாக்குதலை, 7 அணு ஆயுத வல்லரசுகளையும் எதிர்த்து நின்ற வீர திருமகன், தமிழினத்துக்கு தரணியில் முகமறியை பெற்றுக் கொடுத்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவன் பிரபாகரன் தலைமையிலே விடுதலை புலிகள் போராடியதை, இவற்றை குறுந்தட்டாராக்கி எங்களுக்கு நாதி இல்லையா, நீதி இல்லையா என்று ஆங்கிலத்திலும் தமிழிலும் குறுந்தட்டுகளாக்கி ஒவ்வொரு கல்லூரியின் வாயிலுக்கும் வெளியில் இந்த கருப்பு துண்டை அணியாமல் ஒரு பழைய கல்லூரி மாணவனாக பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு 2000-3000 குறுந்தட்டுகளை ஒவ்வொரு கல்லூரி வாயிலும் கொண்டு போய் நான் கொடுத்தேன். இன்றைக்கு இந்த கல்லூரிக்குள் நான் நுழைகிற போதும், என்னை முதல்வரும் மகாதேவனும் வரவேற்ற போதும், நம்முடைய மாணவர்கள் அவர்கள் ஆரவாரம் செய்து சப்தமிட்ட போது, நான் அநேகமாக அரங்கத்தில் சீழ்க்கை ஒலியும் விசில் சத்தமும் பேசுகிற போது குறுக்கிடுகிற சத்தங்களும் கேட்கும், அதையும் வரவேற்றுக் கொண்டுதான் பேச வேண்டும். காரணம், சமயங்களில் 200 எம்பிக்கள் எழுந்திருந்த போதும் தன்னந்தரியனாக எதிர்த்து வாதாடிய மன துணிவு இருப்பதனால், ஆனால் நான் அதிர்ச்சி அடைந்தேன். இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறார்கள் மாணவர்கள், அமைதி காப்பது தியாகராஜ செட்டியாருடைய கல்லூரிக்கு பெருமை தருகிறது. எதிர்பார்க்கவில்லை. இன்றைய மாணவர்கள் மனோநிலை கருத்து கேட்கிற மனோநிலையில் இல்லை. ஆனால் இந்த கல்லூரி மாணவர்கள் ஏறத்தாழ 10 நீங்கள் வர வேண்டும் என்றார்கள். நான் 9:55 வளாகத்துக்குள் நுழைந்து விட்டேன். 10 நேரடியாக அரங்கத்துக்கு செல்வோம் என்று அவர்கள்தான் தியாகசீலர் தியாகராஜ செட்டியார் அவருடைய மூத்த தியாகராஜ செட்டியார் திருவுருவப் படங்களுக்கு எதிரே கொண்டு போய் உட்கார வைத்து இந்த கல்லூரியினுடைய வரலாற்றை சொன்னார். தனக்கு வந்த பிரைம் மினிஸ்டர் அப்பொழுது முதல்வர் அல்ல, அந்த பதவியை ஆளுநர் அழைத்து சொன்ன போதும் மறுத்த தியாகிதான் வெள்ளுடை வேந்தர் தியாகராய். சென்னை மாநகராட்சி அந்த பொறுப்புக்கு முதல் முதலாக வந்தவர் தியாகராயர். தொடர்ந்து பல ஆண்டுகள் இருந்தார்.
வெள்ளுடை வேந்தர் பிட்டி தியாகராயருடைய சிலை அங்கே ரிப்பன் கட்டிடத்துக்கு எதிரே, மாநகராட்சி கட்டிடத்துக்கு எதிரே எழுந்து நிற்கிறது. இந்த கல்லூரியில் நான் அகமும் புறமும் என்ற தலைப்பில் பேசுகிறேன் என்று கூறினேன். அகமும் புறமும் தான் தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியங்களில் முழுமையாக இருக்கக்கூடியவை. அகம் என்றால் காதல் வாழ்வு, புறம் என்றால் வீர வாழ்வு. அகம் என்ற சொல்லுக்கு நிகண்டுகளில் பல பொருள் இருக்கிறது. உள்ளிடம், மனம், காம இன்பம், மருதம், மலை, ஆகாயம், பூமி, ஆன்மா, அகந்தை, இத்தனை பொருளும் அகம் என்ற சொல்லுக்கு உண்டு என தமிழ் நிகண்டுகள் கூறுகின்றன. சங்க இலக்கிய பாடல்கள் மொத்தம் 2389. இந்த சங்க இலக்கிய பாடல்கள் 2389 என்றால் அதில் 1862 பாடல்கள் அகப்பாடல்கள், காதல் பாடல்கள். 519 பாடல்கள் புறப்பாடல்கள், வீரத்தை பற்றிய பாடல்கள். இதில் 2279 பாடல்களை 473 புலவர்கள் படைத்திருக்கிறார்கள். 2279 சங்க இலக்கிய பாடல்களை 473 புலவர்கள் படைத்திருக்கிறார்கள். 102 பாடல்களை யார் எழுதினார்கள் என்ற பெயர்கள் குறிப்பு இல்லை. 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்கள் தான். நற்றினை குறுந்தொகை 500, 10 அகநானூறு, 400 கலித்தொகை, பரிபாடம் 8 தொகை நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பொர்ணராற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை, பெருவானாற்றுப்படை, மலைபடுகடா, மதுரை காஞ்சி, நெடுங்கல் வாழை வாழை, பட்டினப்பாலை ஆகவை 10 பாட்டு நூல்கள். இது அக இலக்கியங்கள் அதிகமாக உள்ளன. இந்த சங்க இலக்கிய பாடல்களில் அகம் புறம் என்று பேச நான் முன்வந்ததற்கு காரணம், நெறியோடு வாழ்ந்தனர். அகம் என்பது காதல் வாழ்வை குறிப்பது. ஆனால் எந்த பாடலிலும் எந்த பெயரும் இருக்காது. உலக இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களை தவிர இந்த பெருமை எந்த மொழி இலக்கியத்துக்கும் கிடையாது, எந்த பெயரும் கிடையாது. ஏன் திருக்குறளில் மலைகளின் பெயர்கள் கிடையாது, நதிகளின் பெயர்கள் கிடையாது, அரசர்களின் பெயர்கள் கிடையாது, நாடுகளின் பெயர்கள் கிடையாது? ஏன் தமிழ் என்ற சொல்லே கிடையாது? உலக பொதுமறை என்று சொல்லுவதற்குரிய தகுதி உள்ள ஒரே நூல் உலகத்திலேயே திருக்குறளை தவிர்த்து இன்னொன்று கிடையாது. ஆக அந்த அக இலக்கியங்களில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று மூன்றாக பகுத்தார் திருவள்ளுவர். இன்பத்துப்பாலில் உயிரோடு உடம்போடு உயிரோடு அண்ண மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. இந்த உடம்பும் உயிரும் எப்படி இருக்கிறதோ அதை போலத்தான் தலைவனும் தலைவியும் ஒருவராக ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறார்கள் என்பதை திருமண வாழ்த்தாக சொல்லலாம். நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? இந்த கல்லூரி வாழ்வு முடிந்து நீங்கள் சென்ற பிறகு போராட்டங்களே நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் வேலையில்லா திண்டாட்டம் தலைக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சூழலில் இதுதான் உங்களுக்கு வசந்தகாலம், இதுதான் உங்களுக்கு பொற்காலம், இதுதான் கவலைகள் இல்லாத காலம். சாதி மத எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு உறவாடுகிற நிலை கல்லூரியில் தான் நான் கண்டேன். என் சக அரை வகுப்பு தோழன் என்ன சாதி என்று நான் அறிந்ததில்லை. நான் புகுப்பு படிக்கும் போது நான்
இளங்கலை பொருளியல் படிக்கிற போது, நான் முதுகலை பொருளியல் படிக்கிற போது, நான் சட்டக்கல்லூரியில் படிக்கிற போது என் அரை நண்பன் எந்த சாதி என்று எனக்கு தெரியாது. அறிந்து கொள்வது, அறிய முயல்வது அநாகரிகம் என்று கருதப்பட்ட காலம் இன்று நிலை மாறி இருக்கிறது. எனக்கு அது வேதனை தருகிறது. இருப்பினும் வாழ்க்கையில் மாணவ பருவம் இந்த மகிழ்ச்சி பின்னால் தான் உங்களுக்கு தெரியும். கலகலப்பாக உங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி மகிழ்ந்து வீட்டில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மறந்துவிட்டு நீங்கள் படித்து குடித்து விட்டு நீங்கள் வெளியேறுகிற போது இந்த கல்லூரி தருகிற பட்டங்களை சுமந்து கொண்டு போறதற்கு பிறகு போராட்டங்களும் சூழ்ச்சியும் சூதும் நிறைந்திருக்கக்கூடிய சமூகத்தில் உங்களை நிலைநிறுத்திக் கொண்டு உங்கள் பெற்றோர் கனவுகளை நனவாக்குவதற்கு நீங்கள் போராட வேண்டியிருக்குமே. நீங்கள் எப்படி தியாகராயர் கல்லூரியை விட்டு வெளியேறி சென்று உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். தோல்விகளை குறித்து கலங்காதீர்கள். ஏமாற்றங்களை எண்ணி நீங்கள் வேதனைப்படாதீர்கள். வாழ்க்கை அதுதான். வாழ்க்கை என்பது போராட்டங்களும் இன்னல்களும் ஏற்றத்தாழ்வுகளும் ஏமாற்றங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஆகவே நான் குறிப்பிட்டதை போல உங்கள் இல்லற வாழ்க்கையை அமைக்கிற போது உடம்போடு உயிரோடு அன்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பது என்பதை போலத்தான் கணவன் மனைவி வாழ்க்கை அமைய வேண்டும். காரணம், இன்று படித்து விட்டு வருகிறார்கள், அதுவும் பொறியியல் படித்து விட்டு வருகிறார்கள், எல்லோருக்கும் வேலை கிடைப்பதில்லை. இப்பொழுது மீண்டும் கலை கல்லூரிகளுக்கு வருகிறார்கள். நான் பிஏ படிக்கிறேன், நான் பிஎஸ்சி படிக்கிறேன் என்று வருகிறார்கள். நான் புகுமுக வகுப்பில் எல்லா பாடத்திலும் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன். எங்கள் கல்லூரி முதல்வர் அருட்சத்தை சுசேடிகளார் அவர்களிடம் சென்று எனக்கு பிஏ வகுப்பில் இடம் வேண்டும் என்று கேட்டேன். அவர் பொருளாதார துறையினுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், அந்த துறையின் தலைவர். அவருக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. யாரும் பிஏ வகுப்புக்கு முதலில் வரமாட்டார்கள். வேறு எங்கு கிடைக்காவிட்டால் கடைசியில், அந்த காலத்தில் வேறு எங்கு இடம் கிடைக்காவிட்டால் சட்டக்கல்லூரிக்கு வருவதை போல அப்படி வந்தவர் தான் கணேசமூர்த்தி. அதுபோல பொருளாதார துறைக்கு வரமாட்டார்கள். என்னை மேதகிகளும் பார்த்தார். தர டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கே, நீ மெடிக்கல் காலேஜ் போகலையா என்று கேட்டார். இல்லை என்றே. ஏன் என்றார்? என் தந்தையார் என்னை பிஏ படிக்க சொன்னார். எதற்கென்றார்? பிஏ படித்து எம்ஏ படித்து ஐஏஎஸ் எழுதி நான் ஜில்லா கலெக்டர் ஆக வேண்டும் என்று என் அப்பா ஆசைப்படுகிறார் என்றேன். அவருக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. இவ்வளவு மதிப்பெண் பெற்றுக் கொண்டு நம்ம பிஎஸ் வகுப்புல சேர வந்திருக்கிறாரே என்று. அப்படி ஒரு காலம். இப்பொழுது என்னவென்றால், பொறியியல் படித்துவிட்டு ஒரு 10 வருடத்துக்கு முன்பு பொறியியல் படித்தவர்களுக்கு 50,000 வேலை, 1,00,000 ரூபாய் ஊதியத்திலே வேலை, வெளிநாட்டில் 2,00,000 ரூபாய் ஊதியத்திலே வேலை. உடனே பெண்களும் படிக்கிறார்கள் பொறியியல், அவர்களுக்கு 75,000 மாத சம்பளம், 1,5,00,000 மாத சம்பளம். பெண் பார்க்கும் படலம் நடக்கிறது. பெற்றோர்கள் உடனே, நம்ம வீட்டு பொண்ணு இன்ஜினியர் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குது, மாப்பிளையும் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறார். ஆகவே இவர்களுடைய அக வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று ஒரு 30-40,00,000 ரூபாய் செலவிலே கல்யாணம் செய்கிறார். 6 மாதத்தில் நீதிமன்றத்தில் மன முறிவு கேட்டு வந்து நிற்கிறார்கள். 1,000,000 குடும்பங்களை நான் அறிவேன். இதுதான் வாழ்க்கை. மனைவி சமையலறையில் இருக்க வேண்டும் நான் விரும்பவில்லை, ஆனால் உணவு சமைத்து படைத்து வேலை குடும்பத்துக்கு இல்லத்துக்கு அரசியாக இருந்து கொண்டு குழந்தைகளை தீராட்டி பாராட்டி வளர்த்து ஈண்டு புறந்தருதல் எந்தனை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, ஒளிருவாள் அறிஞ்சம முறுக்கி கழித்துடன் பெயர்தல் காளைக்கு கடனே என்ற முறையில் அந்த இல்லத்தை தலைவியாக இருந்து நடத்தி வேதனையோடு வாட்டத்தோடு வருகிற கணவனுடைய மனக்கவரியை தீர்த்து இனிய இல்லறம் கண்டு அந்த மக்கள் செல்வம் அறிவுள்ள பண்புள்ள மக்களாக வளர்வது கண்டு மகிழ்ந்து தங்கள் பெற்றோருக்கு இந்த பிள்ளைகளை பேரன் பேத்தியாக அவர்கள் மடியிலே தவளவிட்டு இப்படி வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கு பெரும்பாலான வசதியான குடும்பங்களிலே கிடையாது. படிக்கிறார்கள், மருத்துவம் படிக்கிறார்கள், பொறியியல் படிக்கிறார்கள், அதிக ஊதியம் வாங்குகிறார்கள்,
அந்த தன்முனைப்பு, நீ சொல்லி நான் என்ன கேட்பது, வீட்டிலே சமையலே எதுவும் கிடையாது, துரித உணவகங்கள் பாஸ்ட் ஃபுட்டுக்கு போக வேண்டியது, உடலை கெடுத்துக் கொள்ள வேண்டியது, 6 மாதத்துக்குள் பிடிக்கவில்லை, டைவர்ஸ், இதை பெற்றோரே ஊக்குவிக்கிறார்கள். வலிமையே சம்பளம் நம்ம வீட்டுக்கு வந்துருமில்ல, தனியா போயிட்டா டைவர்ஸ் ஆயிட்டா, பெற்றோரே ஊக்குவிக்கிறார்கள். ஆகவே தான் நான் அரசியல் பேச வரவில்லை. மாணவ கண்மணிகளே, வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்ததென்றால் நீங்கள் அமைத்துக் கொள்கிற வாழ்க்கை மனமகிழ் உள்ளதாக இருக்க வேண்டும், மனநிறைவு உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த காதல் வாழ்க்கையை சுட்டி காட்டத்தான் யார் நோக்குங்கால் நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்று வள்ளுவர் சொன்னார். நான் பார்க்கிற போது அவள் பார்க்கவில்லை, நலை புரிந்து கொண்டார். இதுக்கு கூட பையன் ஆரவாரம் பண்ணலையே, வைகோ முதல்லையே அமைதியா இருக்காங்கன்னா, அமைதியா இருந்தா தான் இந்த காலேஜுக்கு பெருமை போட இருக்கு. நம்ம பார்க்கிறாங்க, கொஞ்சம் பார்க்காத நேரத்திலே கடைக்கண்ணால் பார்ப்பான். உனக்கு சொந்த அனுபவமா இருந்து கேட்டு விடாதீர்கள், இலக்கியத்திலே இருப்பதை நான் எடுத்துக்கிறேன். அப்படி இருக்கிற இடத்துல நற்றிணை என்று கூறினேன் அல்லவா, ஆக இலக்கியத்தில் 8 தொகையும் நற்றிணை நல்ல குறுந்தொகை. நற்றிணையிலே ஒரு காட்சி, ஒரு இளஞ்சிறுமி அங்கே புன்னை மரத்திலே இருக்கக்கூடிய காய் கீழே விழுந்து அதோடு விளையாடி அந்த மண்ணில் புதைத்து விடுகிறாள். இந்த புன்னை காய் செடியாக வளர்கிறது, அதற்கு தண்ணீர் ஊற்றி அவளும் வளர்க்கிறாள், இவளை பெற்றெடுத்த தாயும் வளர்க்கிறாள். செடியாகிறது, புன்னை வளர்கிறது, மரமாகிறது, அந்த மரம் நிழல் பரப்புகிற மரமாகிறது. இவள் காதல் வயப்படுகிறாள், தலைவனும் தலைவியும் தனிமையில் சந்திக்கிறார்கள். தனிமையில் சந்தித்த நேரத்திலே கொஞ்சி மகிழ எண்ணுகிறார்கள். தமிழ் பெண்களுக்கே உரிய நாணத்தோடு தடுக்கிறாள், வெட்கப்படுகிறாள். அந்த தலைவனிடம் அவன் ரொம்ப நெருங்கி வருகிற பொழுது, வேண்டாம் இங்கே, ஏன் என் தங்கச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உன் தங்கச்சிக்கு யாருமே இல்லையே, தனிமையான சோலை, மரங்கள் அடர்ந்த சோலை, இல்லை இந்த பொன்னை மரம் தான் என் தங்கச்சி, அது பார்த்து கொண்டிருப்பதனாலே நாம் சோலையில் வேறு. இது நற்றிணையிலே இருக்கிற ஒரு அகத்துறை பாடல் காட்சி. ஒருவர் தேர் செலுத்திக் கொண்டு வருகிறார், தலைவியை பார்க்க தலைவன் புறவிகளை வேகமாக ஓட்டிக் கொண்டு வருகிறார். காற்று வேகத்திலே குதிரைகள் அந்த தேரை இழுத்துக் கொண்டு வருகின்றன. வருகிற இடத்திலே ஒரு பூச்சோலை, அந்த சோலைக்கு அருகிலே வருகிற போது அவர் கண்ணில் படுகிறது ஒரு காட்சி, தாமரை பூவின் மீது வண்டுகள் அமர்ந்து தேனை உறிஞ்சிக் கொண்டிருக்கின்றன. உடனே வண்டியை நிறுத்துகிறார், குதிரைகளை நிறுத்துகிறார், கீழே இறங்குகிறார். அந்த குதிரைகளின் கழுத்திலே கட்டி இருக்கக்கூடிய அந்த சலங்கைகள் கட்டி இருக்கக்கூடிய வாரை அவிழ்த்து எடுத்துக் கொள்கிறார். புலவர் சொல்லுகிறான், வண்டு பூவின் மேல் அமர்ந்து அந்த தேனை அருந்திக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு இன்பகரமான காட்சி. இந்த குதிரைகளினுடைய மணி ஓசை கேட்டு வண்டு பயந்து பறந்து போய்விடுமே என்பதனால் இவன் இந்த சலங்கை வாரை கடத்தி வைத்து விட்டார் என்று எழுதுகிறார். பாருங்கள், அதிலே கூட காதல் நயம் மட்டுமல்ல, ஒரு மனித நயம். அடுத்த ஒரு காட்சி, ஏராளமான மரங்கள் வளர்ந்திருக்கின்றன. அந்த மரங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் காட்டுக்கு சென்று விட்டு களைப்போடு திரும்பிய கணவன் வேடன் வில்லோடும் அம்போடும் கட்டிலே படுத்திருக்கிறார், தினை காயப்போட்டிருக்கிறாள். அப்பொழுது அந்த இடத்தில் சற்று தொலைவிலே ஒரு பெண்மானும் ஆண்மானும் கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவளுக்கு கோழிகள் திணையை கொத்தி தின்னுகின்றன, திணையெல்லாம் போய்விடுமே, சரி விரட்டுவோம் என்றால் கலைமான்கள் அவர்கள் காதலிலே ஈடுபட்டிருப்பார்களே, பயந்து ஓடிவிடுவார்களே. கணவனை எழுப்பலாம் என்றால் சத்தம் கேட்டு மான்கள் ஓடிவிடுமே என்று அவள் அமைதியாக அந்த பொதும்பொருளே இருந்தாள் என்று அகத்துறையிலே ஒரு காட்சி. இதையெல்லாம் வர்ணிப்பதற்கு நான் ஏன் கூறுகிறேன் என்றால்,
ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ ஜூலியட் ஆங்கில இலக்கியம் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒருவேளை நீங்கள் ஆங்கில இலக்கியம் இளங்கலையிலே பயின்றால் ஒரு சில நேரங்களில் ஷேக்ஸ்பியருடைய நூல்களில் ரோமியோ ஜூலியட்டும் வரும். அது துன்பியல் தான், துன்பியல் நாடகம் தான், ஆனால் காதல் காவியம். லைலா மஜ்னுவை போல, அம்பிகாபதி அமராவதியை போல, தேவதாசும் பார்வதியும் போல, அது சோகமயமான காவியம் தான். ரோமியோவும் ஜூலியட்டும் இளம் பருவத்தினர், இரண்டு குடும்பங்களுக்கும் பகை இருக்கிறது, ஆனால் ரோமியோவும் ஜூலியட்டும் காதலிக்கிறார்கள். ரோமியோ வர்ணிப்பதாக ஷேக்ஸ்பியர் எழுதுகிறார், Two of the fairest stars of all the heavens, having some business to entreat her eyes. எல்லா சொர்க்கத்திலும் இருக்கக்கூடிய மிக ஒளி பொருந்திய இரண்டு நட்சத்திரங்கள் என் ஜூலியட்டினுடைய கண்களிலே வந்து இறங்கிவிட்டன. இரவு நேரம் அங்கே வானத்திலே விண்மீன்கள் பளிச்சிட்டுக் கொண்டிருக்கின்றன, நட்சத்திரங்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. ஷேக்ஸ்பியர் சொல்லுகிறான், எல்லா சொர்க்கங்களுக்கும் ஒளி தரக்கூடிய அந்த இரண்டு நட்சத்திரங்கள் ஜூலியட் என்கிற அந்த பேரழகியனுடைய கண்களிலே வந்து இறங்கிய போது ஷேக்ஸ்பியர் மீண்டும் வர்ணிக்கிறார், அவள் கண்ண கதுப்புகளினுடைய செம்மை அந்த இரண்டு நட்சத்திரங்களின் ஒளியை விட ஒளியாக இருப்பதனால் பட்டப்பகல் சூரிய வெப்ப வெளிச்சம் வருகிற போது சிமினி விளக்கு எப்படி பொருளுக்கு போய்விடுமோ, அதை போல ஜூலியட்டினுடைய சிவந்த கண்ணத்தினுடைய ஒளிக்கு முன்னாலே அந்த ரெண்டு நட்சத்திரங்களும் கூட ஒளி இழந்து போய்விட்டன. அடுத்து சொல்லலாம், இந்த கண்ண கதிப்பினுடைய ஒளி பார்த்து விடிந்து விட்டது என்று கருதி பறவைகள் பாட ஆரம்பிக்கின்றன. அடுத்து சொல்வதுதான் உச்சக்கட்டம். அதோ அவள் கையை ஒரு பக்கமாக கையில் ஒரு கைக்குட்டை வைத்துக் கொண்டு கன்னத்தை அதிலே சாய்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாளே, நான் அந்த கைக்குட்டையாக இருக்க கூடாதா? ஷேக்ஸ்பியர் காதல் காவியத்திலே அவர் எழுதியது எவ்வளவு உன்னதமான கருத்து! அதை கம்பன் சொல்லுகிறார் வேறு விதத்திலே. விஸ்வாமித்திர மாமுனிவனோடு ராமனும் நக்குவரும் நாடகை வதம் செய்துவிட்டு மிதிலைக்குள்ளே வருகிறார்கள், மிதிலையின் எல்லைக்குள்ளே வருகிறார்கள். அங்கே நிலா உச்சத்திலே அந்த வீட்டினுடைய வாழ்க்கை அந்த நிலா உச்ச மாடத்திலே சீதை நிற்கிறாள், ராமனும் நக்குவனும் வருகிறார்கள். தற்செயலாக ஏறிட்டு பார்க்கிறான் ராமன், சீதையும் பார்க்கிறாள். இங்கே மின்னல்கள் பாய்கின்றன, இருவர் கண்களிலும் மின்னல்கள் பாய்கின்றன. அண்ணனும் நோக்கினார், அவளும் நோக்கினார், இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்கிறார். இதற்குள்ளே நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய தமிழர்கள் காதல் வாழ்வை சொல்லுகிற போது சிலப்பதிகார காவியத்தில் கண்ணகி பெருந்தேவி கோவலன் இல்லற வாழ்க்கையை உயர்வாக சொல்லி, மனையறம் படுத்த காதையை சொல்லி, அதன் பின்னர் கலை உணர்வுமிக்க கோவலன் அவன் அரச சபையிலே நடனமாட வந்த மாதவி பெண்மையிலாள், அவள் கணிகையர் குலத்திலே பிறந்தவள், அவள் ஆடலிலே மரம் பறிகொடுத்தவனாக ஆயிரத்தட்டு பொன்னை கொடுத்து தலைக்கோம் வாங்கிக் கொண்டு மாதவியின் இல்லம் சேர்கிறார். கண்ணகி அதாவது வாழ்க்கையிலே எவ்வளவு வேதனையை சுமக்கிறாள், அஞ்சன் தீரடி அணி சிலம்பு ஒழிய மெந்துகள் அழுகு மேகலை நீங்க கண்களெல்லாம் கண்ணீரிலே தவித்துக் கொண்டிருக்க நிலவு பயக்கொள்ளும் நெடுவிழா புக்கத்தில் மாதவியும் கோவலனும் அவர்கள் மகிழ்வோடு இருக்கிறார். ஆக புகார் காண்டத்திலே இந்த காதல் உணர்வுகளை வளர்த்துக் கொண்டு வந்து காதல் வரியில் இருவரும் பாடுகிறார்கள். காவிரியை பற்றி கோவலன் பாடுகிறார், கங்கையை கடந்தாலும் கங்கையை தழுவினாலும் காவிரி பொறாமைப்பட மாட்டாள், குமரியை தழுவினாலும் காவிரி பொறாமைப்பட மாட்டாள் என்றவுடன் இவர் ஏதோ மனதில் வைத்துக் கொண்டு படி பாடுகிறார் என்று எண்ணிய மாதவி, மண்ணும் ஓர் குறிப்பினர் போல் தானும் ஒரு குறிப்பினர் போல் அவள் பாட ஆரம்பிக்கிறாள். உடனே கோவலன் ஊடல்வா, ஆனால் அவள் குலமகள் அல்லவே,
அவர் மீது ஐயப்படுகிறார். இவள் தவறான நோக்கத்தோடு பாடுகிறாள் என்று கையை உதறிவிட்டு வருகிறார். இது அகத்துறையில் இருக்கக்கூடிய காட்சி. அவள் மீண்டும் அழகான காதல் கவிதை எழுதி மாலை வாரார் ஆயினும் காலை காண்போம் என்று கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். படிக்கவே இல்லை கோவலன் வசந்தவாரை கொண்டு வந்த கடிதத்தை. இரவோடு இரவாக பொழுது விடுவதற்குள் நானும் நீயும் பெற்றோருக்கு தெரியாமல் ஊரை விட்டு போய் விடுவோம், மதுரைக்கு போவோம் என்று கோவலனும் கண்ணகியும் புறப்பட்டார்கள். அவர்களுடைய காதல் உணர்வு பின்னர் அதை மறந்தவளாக மாதவி அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன் மடியாக்களது மனக்குழல் வேண்டும் என்று அவள் கடிதத்தை மீண்டும் அனுப்புகிற போதுதான் குலப்பிற பாட்டியோடு இரவடை கடிதற்கு என்பதை பறியாது கையர் நெஞ்சம் கடிதல் வேண்டும் அடிகள் முன்னர் யானடி வேண்டும். அடிகளே உங்கள் காதில் விடுகிறேன், நான் ஒரு தவறும் செய்யவில்லை. நீங்கள் உயர்ந்த குலத்திலே பிறந்த கண்ணகி பெருந்தேவியோடு நீங்கள் செல்கிறீர்கள் என்று எழுதுகிற போதுதான் அவள் தவறத்தவள் என்று கருதி இதே கடிதத்தை என் பெற்றோரிடமும் கண்ணகியின் பெற்றோரிடமும் கொடுத்து விடுங்கள் என்று கௌசிகரிடத்திலே திருப்பி அனுப்பிவிட்டார். மதுரைக்குள் நுழைகிறார்கள். வராதீர்கள் என்று மதுரையினுடைய மீனக்கொடி அசைகிறது. இங்கே பேராபத்து காத்திருக்கிறது என்று அசைகிறது. மதுரையிலே காற்சிலம்பை விற்க போற இடத்தில் பொற்கொள்ளன் களவாடிய பொற்கொள்ளன் அரசியின் சிலம்பை களவாடிய பொற்கொள்ளன் கோவலனையுடைய இந்த மிக மிக உயர்ந்த மதிப்பட்டு கொண்ட அந்த சிலம்பை நான் அரசிக்கு கொடுத்து காட்டிவிட்டு வருகிறேன் என்று அவர வைத்து விட்டு அங்கே அரச சபையிலே நாட்டியம் நடக்கிறது. நடனமாதர்களின் நடனத்தில் மன்னன் மனம் பறிகொடுத்து விட்டார் என்று மனைவி கோப்பரந்தேவி போய் கோபம் கொண்டு ஊட ஊடுதல் காமத்துக்கின்பம் அதற்கின்பம் கூடி மயங்க பெறின் பொய் கோபத்தோடு தலை வருத்தம் எனக்கு தலை வலிக்கிறது என்று எழுந்து போய்விடுகிறார். மன்னன் தன் மனைவி கோப்பரந்தேவி கொஞ்சம் கோபமாக போய்விட்டார் என்று சமாதானம் செய்ய வேண்டும் என்று அந்த புறத்துக்கு வருகிறார். இப்பொழுது பொற்கொள்ளன் வருகிறார். அரசரே நல்ல செய்தி, அரசியின் காற்சிறப்பு கிடைத்துவிட்டது, கள்ளன் பிடிபட்டு விட்டார். இந்த காவலர்களை எல்லாம் மயக்குகின்ற மந்திர தந்திரங்களிலே சேர்ந்த ஒருவன் அரசியின் காட்சியலம்பை கடவாடி ஒருவரை நான் பற்றி வைத்திருக்கிறேன். மனைவியின் கோபம் தீர்க்க போகிற அந்த உணர்வில் ஆராயால் தேரான் தெளிவும் தெளிந்தான்கள் ஐயுறவும் தீரா கிடும் பயிலரும் தேராது தெளிந்த மன்னன் காவலர் அழைத்து அக்கள்வனை கொண்டு சிலம்பை கொண்டு வருகின்றான். அக்கள்வனை கொண்டு வருக என்றுதான் அவன் அரசவையிலே விசாரணை செய்திருக்க வேண்டும். இது விதி ஊழ்வினை வந்து உறுத்தும் என்பதும் என்று சொன்னதை போல ஆக கொலை செய்ய பிடிக்க போறவர் ஒருவனுக்கு மனம் வரும். இவனை பார்த்தால் நல்லவனாக தெரிகிறது, இவன் சாமர்த்தியசாலி எப்படி ஏமாற்றுவார் என்று அந்த பொற்கொள்ளன் அவர்கள் மனதை வாட்டுகிறான். கல்லா களிமகன் ஒள் வாழ் வீழ்ந்தது, விலங்கு ஊடு அறுந்தது, உடம்பு பிளந்தது, கோவலன் படிந்தான். அங்கு நீதி கேட்டு வருகிறாள். தேரா மன்னா செப்போது உடைய கண்களில் நீர் நிறைந்த பெண்ணே நீ யார் என்று கேட்கிறார். என் கண்ணின் கண்ணீரையா கேட்கிறாள். வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவிற் கடைமணி நுகுநீர் நீங்கி சுடத்தான் தன் அருமரன் புதல்வனை ஆலியில் வடித்தோர் பெருமைய புகாரன் பதியே காராம்பசுவின் கண்ணீருக்காக தன் மகனை தேர்க்காரிலிட்டாரே அந்த சோழமன்னருடைய நாட்டிலே இருந்து வருகிறேன். இது நீதி நிலைநாட்டப்பட்டது. யானோ அரசன் யானையே கண்கள் என்று நான் நேரம் அதிகமாக இருந்ததால் எதிர்கொண்டு சொல்ல விரும்பவில்லை. வாயில் பட்டு தரித்தது மணி என்னுடைய சிறப்பு முத்துட ஏறியே மன்னன் சொன்னான். என்னுடைய சிறப்பு மாணிக்க பரவு கொண்டது மணியுடைய ஏறியே எந்த சிலம்பை உடைத்தாள். கண்ணகி கொண்டு வந்த சிலம்பை உடைக்கவில்லை. வாசுபா மாணிக்கம் மிக தெளிவாக எழுதியிருப்பார். ஏற்கனவே கைப்பற்றி கொண்டு வந்த சிலம்பை தருக என்று கேட்டு அதைத்தான் உடைக்கிறார். கண்ணகி கொண்டு வந்த சிலம்பை உடைத்திருந்தால்
ஒருவேளை கோவலன் வேறு அச்சிறப்பை திருடி இருக்கிறாரோ என்ற சந்தேகம் என்பதனால் மன்னன் வாய் முதல் பட்டு தெரிந்தது மணியே தாழ்ந்த குடையன் அப்படியே தளர்ந்து சென்றுவன் விழுந்து உயிரை விட்டான். யானையை கள்ளன் கோப்பெருந்தேவி உயிரை விட்டான். அடுத்து புறக்காட்சி, வேங்கிமரத்திலே இருந்த குண்டர் புறவர்கள் சேரமன்னன் செங்குட்டுவரிடம் போய் சொல்லுகிறார்கள், கண்ணகி பெரும் ஒரு பெண் வந்தாள், அவள் அந்த சும்மா சுத்தி சுத்தி காட்டணும், கூட்டத்தை காட்டணும். தந்தை பெரியாரின் நினைவுதான் எனக்கு வருகிறது. நாங்கள் சட்டக்கல்லூரி ஆண்டு விழாவுக்கு அழைத்திருந்தோம். இரவு நேரம் இங்கு ஜெனரேட்டர் ஏற்பாடு செய்திருக்கிறோம், நாங்கள் செய்ய தவறிவிட்டோம். பெரியார் பேச ஆரம்பித்த ஒரு 10 நிமிடத்தில் ஒலிபெருக்கியும் ஒளியும் அணைந்து விட்டது. அப்பொழுது கொஞ்சம் கட்சி அரசியல் அதிகமாக சட்டக்கல்லூரியில் இருந்த நேரம், காங்கிரஸ் மாணவர்களும் இருந்தார்கள், நாங்கள் திமுக மாணவர்களும் இருந்தோம். கட்சியே இல்லாத மாணவர்கள் நிறைய இருக்கிறார்கள். நாங்கள் கெல்லிஸ் ஹாஸ்டல்ல பஸ்ல புறப்பட்டா விசில் சத்தம் இந்த லாகாலஜி என்ட்ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. அங்க நல்ல கோழி பிரியாணி சாப்பாடு சாப்பிட வேண்டியது, கிளாஸ் ரூம்ல வந்து பெஞ்சில் அப்படி கைய வச்சு தூங்க வேண்டியது, ரோல் கால் எடுக்கும் போது ஒரே ஆள் 7 பேருக்கு ரோல் கால் கொடுக்க வேண்டியது. ப்ரொஃபஸருக்கு தெரியும் வந்து மிஸ்டர் சுப்பிரமணியன் எஸ் சார், ராமன் எஸ் சார், தமிழினியன் எஸ் சார், தமிழரசன் எஸ் சார், இவன் ஒருத்தன் வந்திருக்க மாட்டான். அவருக்கு தெரியும் இவன் காலேஜ் கிளாஸ் ரூம்ல வந்து கலட்டா பண்ணாம இவங்க வராம இருக்கிறதே நல்லது. அப்படிப்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் பேருந்து ஊழியர்களோடு மோதி கொலையே விழுந்துச்சு ஹாஸ்டல்ல. பெரியார் பேசல, எப்பயாவது 5 நிமிஷத்துல வெளிச்சம் வந்தது, 20 நிமிஷம் வெளிச்சமும் வரல, ஒலியும் இல்லை. ஆனால் நிசப்தம் நிலவியது. பிறகு ஒளி வந்தது, ஒலிபெருக்கு ஏங்கியது. பெரியார் சொன்னார், நான் கல்லூரி காணாத கிழவன், பள்ளி படிப்பை முறையாக படித்து முடிக்காதவன், நீங்கள் பட்டப்படிப்பு முடித்து சட்டம் பயிலுகிறவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் முரட்டு பிள்ளைகள் என்று என்னிடம் சொன்னார்கள். ஆனால் இந்த படிக்காத கிழவனை மதித்து 20 நிமிடம் நீங்கள் அமைதி காத்தீர்களே, என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். தியாகராயர் கல்லூரி மாணவர்களும் இனி எவ்வளவு நேரம் தான் இந்த மனுஷன் மைக்க பிடிப்பாரோன்னு எழுந்திருச்சு போயிடுவாங்களோன்னு பார்த்தேன். என்னை மதித்து நீங்கள் அமர்ந்திருப்பதற்கு மிக்க நன்றி. அடுத்து சுருக்கமாக வடதிசை சென்று படையெடுத்தான். குயில் ஆலுவத்திலே கனக விசையர் முடித்தலை நெறித்தான். கங்கை கரையில் வெற்றியை குவித்தார்.
கண்ணகி பெருந்தேவிக்கு சிலை வடிப்பதற்கு இமயத்திலிருந்து அந்த கசடர்கள் தலையிலே கல் சுமக்க வைத்து பத்திரி செய்வதற்கு கோட்டை விழுப்பி சிலை எழுப்பினான் சேர வேந்தன் செங்குட்டுவன். காணல் பாணி கனக விசயரதம் முடித்தலை எரித்தது. இது புறக்காட்சி. ஒரு காரியத்துக்குள்ளே அகக்காட்சியும் கண்டீர்கள், நீதியின் மாட்சியும் கண்டீர்கள், புறக்காட்சியும் கண்டீர்கள். நான் இன்னும் பொருளாதாரத்துக்குள் செல்லவில்லை. அகத்துறை இலக்கியங்களையே உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். புறத்துறை இலக்கியங்களை பேச வேண்டிய நிலையில் அந்த வீரம் உலகில் எங்கும் இல்லாத வீரம். நான் கல்லூரியில் புகுமுகம் படிக்கும் போது எங்கள் பேராசிரியர் டிபவு தர்மாபுரை யுத்தகட காட்சியை என் கண் முன்னால் விவரித்தார். லியோனிடாஸ் தலைமையில் 300 ஸ்பார்ட்டா வீரர்கள் 10 லட்சம் பேர் கொண்ட பாரசீக படையை தடுத்து நிறுத்தி அந்த காட்சியை விவரித்தார். அது அழியா சித்திரமாக என்னுடைய நெஞ்சிலே பதிந்தது. இன்றைக்கும் நீங்கள் தொலைக்காட்சியிலே HBO-வையோ அல்லது ஸ்டார் மூவிஸ்லயோ 300 என்ற படத்தை போடுவார் அடிக்கடி. அது உண்மை சம்பவம். கிரேக்கத்திலே நடைபெற்ற உண்மை சம்பவம். 6 மாத காலம் 10 லட்சம் படை வீரர்களை தடுத்து நின்றவர்கள் ஸ்பார்ட்டாவின் 300 வீரர்கள். அதைவிட வீரமான காட்சியை தமிழ் இலக்கியத்திலே காணலாம். உன் மகன் எங்கே என்று கேட்கிறான் பெருமையை வருகிறவன். சிற்றில் தூண் பற்றி நின் மகன் யாண்டுடன் என வினவுலியாகி யாண்டுடன் என அறியனாயும் புலி சேர்ந்து போகிய கல்லளை போல போன்றவன் மாதோ போர்க்களத்தாய். என் மகன் எங்கே போனான் என்று எனக்கு தெரியாது. அந்த புலி படுத்திருந்த புகை இதுதான் என்று தன் வயிறை காட்டுவார். புலி சேர்ந்து போகிய கல்லளை போல ஈன்ற வயிறு அவளுடைய வயிறு. தோன்றுவன் மாதே போர்க்களத்தார். வேலும் வாழும் புறாய்கள் இடத்திலே அவனை பார்க்கலாம். இது அவனுடைய வீரம். அதே நேரத்தில் இன்றைக்கு சிரியாவில் நடக்கிறது, குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் என்று காட்சி வருகிறது. வழியாக சாலை புதுகுடுமி பெருவழுதி அவன் சொல்லுகிறான். ஆவும் ஆரிய பார்ப்பத மக்களும் பெண்டிலும் பிணியுடையோர் தென்புலம் ஆளும் தன்குலம் ஒருவருக்கு அருங்கல நீக்கும் பொன்போல் புதல்வர் பராதீர் எம் அம்பு கடிவிடுதும் துமரன் சேர்வி மறையோ பெண்கள் பசுக்கள் பிள்ளைகள் இன்னும் பிறக்காது. பிள்ளை பிறந்தால் கொள்ளி வைக்கின்ற எள்ளும் தண்ணீரும் வைக்கின்ற நீர்க்கடன் செய்கிற பிள்ளைகளை பெறாத பெற்றோரும் நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போய்விடுங்கள். இப்பொழுது நாங்கள் போர் கொடுக்க போகிறோம். எம் அம்பு கடிவிடுதும் இப்பொழுது அம்பை கொடுக்க போகிறேன். இது உலகத்தில் எந்த போர்க்கள காட்சியிலும் காண முடியாது. வீரம் பிறந்தது மனிதாயுமாக இருந்தது, மனித நேயம் இருந்தது. கைவேல் கழித்தோடு வருபவன் வெய்வேல் பரியாதவன். ஒரு வேல் போய்விட்டது ஒரு வேளத்தின் மீது போர் நடக்கிறது. மார்பிலே கைத்திருக்கிற வேலை பார்த்து இன்னொரு வேல் இருக்கிறது என்று மகிழ்ந்து சிரிக்கிறார் வீரம். இந்த வீரம் தமிழரின் வீரம். அது மட்டுமல்ல, மனித நேயத்தோடு கூடிய வீரம். ஆவூர் போர்க்களம், ஆவூர் கோட்டைக்குள் நெடுங்கிள்ளி இருக்கிறார். நலங்கிள்ளி படையெடுத்து வர்றார் தாயத்தா. ரெண்டு பேரும் சோழ மன்னர்கள் தான். நலங்கிள்ளி படையெடுத்து வந்து முற்றுகை போட்டு விட்டார். உணவுப் பொருள் உள்ளே செல்ல முடியவில்லை. பாலும் தண்ணீரும் காய்கறிகளும் செல்ல முடியவில்லை. யானைகள் பசியால் குடித்து கீழே விழுந்து புரண்டு கதறுகின்றன. குழந்தைகள் பால் இல்லாமல் துடிதுடித்து கதறுகின்றன. பெண்கள் கூந்தலில் மலர்கள் வைக்க முடியாமல் அலங்கோலமான நிலையிலே இருக்கிறார்கள். இந்த காட்சியை கேள்விப்படுகிறார் கோவூர்களார். அவர் வந்து சொல்லுகிறார், அறவையாயின் நிலதரத்து அற உணர்வு இருந்தால் நலங்கிலி நீ உள்ளே வந்து எடுத்துக்கொள் என்று நீ கதவை திறந்து விடு. மறவையாயின் நீ போரிலே ஈடுபட வேண்டும் என்ற மர உணர்வு இருந்தால் போரோடு திறத்து போருக்கு வெளியே போ. ரெண்டும் இல்லாமல் இந்த நீண்ட மதில் சுவருக்கு பக்கத்தில் ஒளிந்து கிடக்கிறாயே, இது வெட்க கேள்வி. இதுவும் புலவன் சொல்லதுதான். புலவற்ற புதுங்கிய
யாரை இவர்களை பார்த்து வேடிக்கை பார்த்து தெரிகின்றது, இந்த குழந்தைகளை யாரை கொல்ல போகிறார்? இவையெல்லாம் புறக்கண காட்சிகள், யுத்தகண காட்சிகள். உடம்பெல்லாம் வேல் பாய்ந்து ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது, வயிறு கீறி உடல்கள் வெளியே வருகின்றன. அவன் நொச்சி மாலை அணிந்திருக்கிறான், அந்த நொச்சி மாலை ரத்தத்திலே நனைந்து விட்டது, கழுகு வருகிறது. குடல் என்று கருதி அந்த நொச்சி மாலையை கொத்திக்கொண்டு போகுது, ரத்தம் படிந்த அந்த நொச்சி மாலையை குடல் என்று கட்டிக்கொண்டு கொத்திக்கொண்டு போகிறது. நொச்சி உச்சிக்கு சென்றது, அந்த வீரன் மார்பிலே கிடந்து வரான், அதற்கு பெருமை வந்தது என்று கவிஞர் சொன்னார். இத்தகைய வீரம் நிறைந்த மரக்கல காட்சிகள் எண்ணற்றவை இருக்கின்றன. என் தகப்பன் யுத்தத்தில் போற்றான் மடித்தான், என் கணவன் போரில் மடித்தான், பால்மணம் மாறாயின் பாலகனை செய்து முடித்து சிங்காரித்து கையிலே வேல் கொடுத்து களத்துக்கு அனுப்பினேன். வந்தவர்கள் உன் மகன் யுத்தகலத்தை விட்டு ஓடிவிட்டார், புறமுது காட்டிவிட்டார் என்று செய்தி கேட்டு தணலில் விழுந்த விழுகின்ற இதயம் முருக வாளோடு புறப்பட்டாளவள் தான். செங்கலன் பிணங்கள் கிடக்கின்றன, படுபிணம் புயலா, பிணங்கள் இங்கே எடுத்துட்டு போகல, படுபிணம் புயலா, செங்கலன் புலகுபோல் மகன் சிதைந்து கிடக்கின்ற காட்சியை பார்த்து அவள் மகிழ்ந்தாள். என் மகன் மார்பு காட்டி படித்திருக்கிறார், இதுவும் பொன்னாக ஒற்றுகிறேன். இத்தகைய வீர உணர்வு கொண்ட மக்கள் உலகிலே தமிழர்கள். இந்த இப்படிப்பட்ட மான உணர்வும், அதாவது மான உணர்வுள்ளவர்கள் உயிரை கொடுப்பார், மானம் வரின் உயிரை கொடுப்பார்கள், அவர்களுடைய பெருமையை இந்த உலகம் பொழுது வணங்கும். அப்படித்தான் கிடைக்கால் இரும்புறை போர்க்களத்திலே கைப்பற்றப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டான். செங்கனானான் தண்ணீர் கேட்டான், தாமதமாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். எதிரி நாட்டு சிறையில் அடைபட்டு கிடக்கிறேன் நாடாண்ட மன்னன், அவன் தாமதமாக தருகிற தண்ணீரை பருகினான், உயிர் வாழ வேண்டுமா? ஒரு துளி நீரும் பருகாமல் வடக்கிருந்து உயிர் விட்டான் கணைக்கால் இரும்புறை. அவன் சொல்லுகிறான், குளவி இறப்பிலும் உந்தடி பிறப்பிலும் ஆழந்தென்று வாழல் தப்பா, தொடர்படு யமலியின் இடர்படு திரிய கேளல் கேளிர் வேளாண் திருவதம் மதுகையின்றி வயிற்றுத்தி தெரிய ஈமரோஜி உலகத்தாரே. குழந்தை இறந்து பிறந்தான், ஊனமுடைய குழந்தையாக பிறந்தான், மார்பில் வாழ்வொண்டு மீறி மண்ணில் புதைப்பது தமிழ் வீர மரபு. ஆனா என்னை இன்றைக்கு ஒரு நாயை கட்டி வைப்பதை போல் தங்கியால் கட்டி வைத்திருக்கிறான். தண்ணீர் கேட்டு அவமானமாக குடிக்கின்ற எல்லை போன்ற ஈன பிறவிகளை தமிழ் பெண்களில் ஈந்து எடுக்காமல் இருப்பார்களாக என்று வழக்கிருந்து உயிர் விட்டால் கிடைக்காது இருப்பதை. என்னுடைய அன்பு மாணவ தோழர்களே, கல்லூரி பருவத்தில் தான் தன்னலம் இருக்காது, சுயநலம் இருக்காது, வீர உணர்வு மணிமுடி எதிர்த்து மாளிகைகளை எதிர்த்து குடிசைகள் வாழேந்திய புரட்சிதான் பிரெஞ்சு புரட்சி. அங்கே பிரான்சுக்கு சென்றான், ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றான், ஒரு 5 காலம் கழித்து தன்னுடைய தாயகத்துக்கு அயர்லாந்துக்கு திரும்பி வந்தான், மீண்டும் படை திரட்டினான். இப்பொழுது ஆயுத புரட்சிக்கு தயாரான், ஆயுத புரட்சிக்கு அணி சேர்த்தான். ஆங்கிலேய பேரரசனுடைய போர் தளவாடங்கள் யுத்த தளவாடங்கள் இருக்கின்ற அந்த பாசறையை தகர்க்க முயன்றான். எண்ணிக்கையில் இவர்கள் குறைந்தவர்கள், ஆங்கில பேரரசனுடைய ஆயுத பலம் அதிகம், தோற்று போனான், தப்பி ஓடினான். தப்பி ஓடியவன் அமெரிக்கா செல்வதற்கு அவனுக்கு ஒரு கப்பல் காத்திருந்தது. அந்த கப்பலில் சேர்ந்திருந்தால் ராபர்ட் எம்மட் தப்பி எப்படி ஒரு காலத்தில் லெனின் ரஷ்யாவை விட்டு தப்பி சென்றாரோ அதை போல அவன் தப்பி சென்றிருக்கலாம். இது புறம், அவன் அகத்திலே அவன் காதலி இருந்தாள், அவன் நெஞ்சகத்திலே அவன் காதலி இருந்தாள். கடைசியாக ஒருமுறை என் காதலியை பார்த்து, நான் அமெரிக்காவுக்கு செல்கிறேன்,
திரும்பி ஒருவேளை வந்தால் உன்னை சந்திக்கிறேன் என்று கூறுவதற்காக சென்றான். அவன் துறைமுகத்திலே கப்பலில் ஏறி செல்ல வேண்டியவன் காதலியை பார்க்க வந்ததால் உளவுத்துறை மூலம் அறிந்து கொண்ட பிரிட்டிஷ் ராணுவம் அவனை கைது செய்தது. லண்டன் சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்தது. 3 ஆண்டுகள் கழித்து அவன் பிறந்தது 1778. 1803 ஆம் ஆண்டு நீதிமன்றத்திலே விசாரணை நடக்கிறது. ஜூரிகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். தீர்ப்பு வரப்போகிறது. அவனுக்கு தெரியும் 1803 செப்டம்பர் 19 அன்று கோர்ட்டிலே நிறுத்தப்பட்டான். இதை நீங்கள் அவசரமான ஒரு போர்க்களம் அமைக்கின்ற தலைவன் இதுவரை உலகத்தில் தோன்றியது கிடையாது. இன்று ஈழம் தவித்து கிடக்கிறது. இசைப்பிரியா என்கின்ற அந்த யாழ் வாசிக்கின்ற அந்த பெண்ணை 16 சிங்கள ராணுவ மிருகங்கள் கற்பழித்து கொடூரமாக குதறி போட்டார்கள், கொன்று போட்டார்கள். 8 ஈழ தமிழ் இளைஞர்களை அம்மனமாக கைத்தை கட்டி இழுத்துக் கொண்டு வந்து அவர்களை உச்சந்தலையிலே சுட்டுக் கொண்டார்கள். எல்லாம் சேனல் போரிலே தொலைக்காட்சியிலே வந்தது. கர்ப்பிணி தாய்மார்களினுடைய வயிற்றை கிழித்து அந்த பீட்டஸ் அந்த கரு 2 மாத கரு 3 மாத கரு மண்ணில் போட்டார்கள். ஹிட்லர் செய்யவில்லை, முசோலினி செய்யவில்லை, இடியவன் செய்யவில்லை, ரஜபக்சே என்ற கொலைகாரன் செய்தான். இந்த ரஜபக்சே லண்டனில் விரட்டப்பட்டான். சாஞ்சிக்கு வருகிறான் மத்திய பிரதேசத்துக்கு என்ற போது என் சகோதரன் கணேசமூர்த்தியோடு 1200 பேர் 1500 கிலோமீட்டர் கடந்து சம்பல் பள்ளத்தாக்கு பக்கத்தில் நாங்கள் எதிர்த்து போர் புரிய சென்று கருங்கொடி காட்டி கொடும்பாவி கொளுத்தி கைதான். வடபுறத்துக்கு சென்ற செங்குட்டுவன் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். நான் 5 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறேன். களவு செய்து விட்டேன், லஞ்சம் வாங்கி விட்டேன். தமிழனின் உரிமைக்காக போராடியதற்காக நான் ஜெனீவாவிலே பேசினேன். என்னை சிங்களவர்கள் 10 பேர் சூழ்ந்து கொண்டார்கள். நீ விடுதலை புலி, நீ ஒரு கொலைகாரன் என்றார்கள். நான் பயப்படவில்லை. யூ ஆர் பிளட்தர்ஸ்டி மான்ஸ்டர்ஸ், ரத்த வெறி பிடித்த பிசாசுகள் என்று சொல். மாணவர்களே, உங்களை கேட்கிறேன். நம் தொப்புள் கொடி உறவுகள் இன்றைக்கு அவர்கள் அழிக்கப்பட்டு 90,000 விதவைகள் இருக்கிறார்கள். சுதந்திர வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்பு வேண்டும் என்று நான் தான் பிரசல்ஸில் முதல் முதலாக கேட்டேன். அது நடக்கும் ஒரு நாள். எத்தனையோ நாடுகள் ரெஃபரண்டத்திலே மறந்திருக்கின்றன. சிங்களவரோடு சேர்ந்து வாழ முடியாது. ஏன் வாழ வேண்டும்? உரிமை இழந்து அடிமைகளாக வாழ வேண்டுமா? இந்த உணர்வு, இது அரசியல் அல்ல, கட்சி அரசியல் அல்ல. நம்முடைய ரத்த பந்தம் உள்ளவர்கள், நம் இன மக்கள், அவர்கள் அழிக்கப்படுகிற போது 8 கோடி பேர் நாம் இருந்து வெட்கக்கேடு. முத்துக்குமார் தீக்குளித்தான். மூலக்கொத்தளம் சுடுகாட்டிலே அவனை எரித்தோம். அமரேசன் தீக்குளித்தான். மூலக்கொத்தளம் சுடுகாட்டிலே நாம் எரித்தோம். மாணவர்கள் உறுதி பெற வேண்டும். நீங்கள் எந்த அரசியல் கட்சியிலும் சேர நான் விரும்பவில்லை. இந்த மண்ணில் உரிமை காக்க, வாழ்வாதாரம் காக்க, தமிழரின் மானம் காக்க, சுதந்திர தமிழீழம் வெற்றி பெற அதற்கு உங்களை ஒப்படையுங்கள். எந்த கட்சிக்கும் போகாதீர்கள். அகவு புறமும் என்று பேச சொல்லி பாவலரேறு பெருஞ்சு திறனாருடைய பாடல்தான் என்னுடைய நெஞ்சத்து அலைகளிலே போதுகிறது. யார் எங்கே தமிழ் மகனா, இங்கே வாவா. அன்றிருந்த நின்முன்னோர் தொகுத்தளித்த பேச்செங்கே, மூச்செங்கே, பிழைப்பு எங்கே, பேரெங்கே, ஊரெங்கே, சிறப்பு எங்கே, முகம் நாணாத செந்தமிழ் தாய் உழவர செய்து தந்த தேரங்கே, வீரங்கே, இலக்கியஞ்சை திறனெங்கே. திறன் முற்றும் அடியோடு அழிந்ததே. கொடையெங்கே, நடையெங்கே, மரபர் ஊர்ந்த கொள்ளுகளில் சூழ்ந்து வரும் தூவன் பொற்ற குடையெங்கே, படையெங்கே, யாரெங்கென்று குரல் உயர்த்தி விரல் நீட்டி அயலார்கிட்ட தடை எங்கே, நினகாடை தவறுமாயின் உயிர் பறிக்கும் உன் வீரம் எங்கே,
தொடை எங்கே, பாவரம் கூட்டம் எங்கே, தொல்பெருமை அனைத்தும் அழிந்ததெங்கே, வாய்மை எங்கே, அருள் எங்கே, சான்றோர் எங்கே, கலைமையிலும் சோழ எங்கே, தூய்மை எங்கே, ஒழுங்கெங்கே, கணவன் பேணி தொல்மரப கூட்டத்தை ஈன்று தந்த தாய்மை எங்கே, பெண்மை எங்கே, நோய்மையில்லா திறமெங்கே, உள்ளமெங்கே, நொடிக்கு நொடி தாழ்ந்தமிழ்ந்து போனதெங்கே, செந்தமிழ்த்தின் பாமனக்கும் வாய்களெங்கே, செழும்பாடல் கேட்டு உணரும் செவிகளெங்கே, சிந்திசைக்கும் தெருக்களெங்கே, பாணரெங்கே, தவறு நேரின் தம்முயிரை வெறுத்து ஒதுக்கும் மானம் எங்கே, தந்திரமை இல்லாமல் வாழாத தாழங்கே, ஆண்மை எங்கே, அன்றிருந்த நின்முன்னோர் யாத்து தந்த அறம் எங்கே, பொருள் எங்கே, இன்பம் எங்கே, குன்றிட்ட விளக்கெனவே உலகுக்கு இந்த குரல் நெறிக்கு நடைமாறா தமிழர் எங்கே, நடைமாறா தமிழர் எங்கே, இன்றிருக்கும் நாகரீக போலி போக்கின் இழிவு நிலை முடிவதெங்கே, விடுவதெங்கே, மண்ணிருக்கும் தமிழெங்கே, அது போமாயின் மறுநொடியில் நான் எங்கே, நீயும் தான் எங்கே. வணக்கம். எல்லோரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, மாணவர்கள் யாரும் எழுதக்கூடாது.